வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போடுறது டேஸ்டியான பட்டர் பீன்ஸ் கறி இது கறி குழம்பு எப்படி வச்சு சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும் போட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலர் மாறினோடன ஒரு கையளவுக்கு புதினாயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் அது டேஸ்ட்டே கொடுக்கும் அதனால தான் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் தக்காளி ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு மூணு ஸ்பூனுக்கு குழம்பு மசாலா தூள் எல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிடணும் அது பிறகு நம்ம பட்ரு பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் பட்ரு பீன்ஸ் நம்ம வாங்கும் போது நல்லா ஒன்று போல் தோல் தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அது கூட உருளைக்கிழங்கையும் ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அந்த மசாலாவில் எல்லாம் படுற மாதிரி விரவி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பாலையும் ஆட் பண்ணி அந்த பட்ரு பீன்ஸ் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக கூட தண்ணியும் ஊற்றிக்கிடலாம் இந்த பட்ரு பீன்ஸ் வந்து ரொம்ப சத்து உள்ளது கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது ஆனால் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பட்ரு பீன்ஸ் அதிகமாக எடுத்துக்க கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுறலாம் பட்டர் பீன்ஸ் சாப்பிடும்போது மூளை நல்லா சுறுசுறுப்பாக செயல்படும் நல்லா கவன சக்தி அதிகமாக இருக்கும் அஞ்சு விசில் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சூப்பரான பட்டர் பீன்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சாதத்தோட சப்பாத்தி கூட தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் மல்லியலை தூவி இறக்கிக்கோங்க எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க